ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜூயி மிஷினோட ஒரு ரிவ்யூ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் வாங்கி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா யாரோ ஒரு 6 மந்த்து கிட்ட யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அதை வந்து அவங்க சேல் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இதை பற்றி ஒரு ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். நீங்களும் இந்த மிஷின் வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த மிஷின் பற்றி டீட்டெயில் பார்க்கலாம். நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிறது ஸ்பீடா? இப்போ எவ்வளோ ஸ்பீடில் வைக்க போகிறீங்க? கம்மி ஸ்பீட் தான் வைக்கிறீங்களா? 100. எவ்வளோ ஸ்பீடு வரைக்கும் வச்சுக்கலாம்? 370. நம்ம தைக்கிறதுக்கு 370 வரைக்கும் இருக்கு. நம்ம தைக்கிறதுக்கு 300 வைக்கணும். 300 வைக்கணுமா? நார்மல் ஸ்பீடு 300, ரொம்ப ஸ்லோ வந்து 100. 50 எல்லாம் வச்சா ரொம்ப ஸ்லோவாக போவோம். ஸ்லோ தான். சரி சரி, ஸ்பீட் கம்மி பண்ணுறது, இது இன்க்ரீஸ் பண்ணுறதா? 90 வச்சாச்சு ஸ்பீடு. நான் இப்போ தான் நல்லா தைக்குதா? இதில் வந்து லைட் இருக்குது. லைட்டா? ஆனால் எல்லா மிஷின்லேயும் இருக்குல்ல, அந்த மிஷினில் கூட வேண்டிக்காமல் அனுப்ப மாட்டேன். இந்த மிஷின் ரேட் எவ்வளோ? இந்த மிஷின் நீங்க செகண்ட் ஹேண்ட்ல வாங்குனீங்க தானே? ஆமா, புதுசு தான். அங்க வந்து ஒரு மாசமா 2 மாசம் யூஸ் பண்ணுங்க. ஒரு 6 மாசமா நான் யூஸ் 6 மாசம் யூஸ் பண்ணதனால 16000 ரூபாய் கொடுத்தாங்களா? இதே புதுசு வாங்கினா இது எவ்வளோ? இது 25 அப்படி, 25 இல்லை 20க்குள்ள இல்ல. நல்லா இருக்கு. 24 அந்த மாதிரி தான். 24 அந்த மாதிரி. இது ரிவர்ஸ் ஸ்டிச், ரிவர்ஸ் நல்லா தைக்கிறது இல்ல. இது குறுக்கு இங்கே அடிக்கிறது. அங்கேயும் ரிவர்ஸ் பண்ணலாம், இல்லை இங்கேயும் பண்ணலாம். இங்கே பண்ண முடியல, அது ரொம்ப நல்லா தைச்சிட்டே இருந்தால் தான். நான் இப்போ தான் கற்றுக்குறேன், அதனால் நான் தைக்கல, இல்லை யூஸ் பண்ணல. ஆமாம் ஆமாம், அந்த அளவுக்கு வராது இல்லை. அங்கே ஆயில், இதில் ஆயில் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. ஆயில் இருக்குப்பா. இது பாபின் சுற்றுறதுக்கு இந்த நூலில் வந்து இப்படியே போட்டு சுற்றி. இதில் எப்படி சுற்றுவோம்? அது வேறு இது நூல். இது எதுக்கு? இது வந்து ஆஃப் பண்ணிட்டு. ஓ, இது அப்படியே பவர் இதுலேயே ஆஃப் ஆன் பண்ணலாம். அங்கே மேலே சுவிட்சில் பண்ணலாம்னா இதில் பண்ணிக்கலாம். மேலே அதில் விட்டு தான் எடுக்கணுமா? இந்த ஹோல்லையா? இந்த ஹோலில் விட்டுட்டு போ. இந்த இதுலையா? இப்போ இதில் தச்சிக்கிட்டே சுத்தவ முடியாதா? தச்சிக்கிட்டே சுத்துறது தான்ப்பா. இதையும் இதுலேயும் சுத்தணும், இதையும் சுத்தணுமா? ஆமாம், நம்மளுக்கு நூல் என்ன தேவையோ, இது வந்து டைட் வர்றதுக்கு, நூல் டைட்டாக வர்றதுக்கு. இப்போ இது இது எப்படி மாட்டோம்? நம்ம தைக்கிறதுக்கு தைக்கிறதுக்கு அப்போ இதில் சுத்தலையே பரவாயில்லையா? சுத்தம் இல்லைப்பா, இதில் சுத்தலையே பரவாயில்ல. டென்ஷன் டிஸ்கில் சுத்தலைனால பரவாயில்லையா? இப்போ இது இல்லாத அப்போ சுத்திக்கலாமா? சுத்தவே தேவையில்லைல்ல. சுத்தம் அப்படியே தைக்கிறது இல்லை, அது எல்லாத்தையும் தைக்கிறது. அப்படியே சுத்திடும். இதில் எப்படி சுத்துது? இதில் இது சுத்துதா? இது சுத்தாது, இங்கே தான் சுத்தம். அதுதான் சுத்துது, அதான் எப்படி வருதுன்ற. ஓ, இதில் வருதா? இது கீழே இது சுத்துது இல்லை, அதனால. இந்த மிஷின் பேர் என்ன சொன்னீங்க? ஜூயா. ஆயில் அதுதான். லைட்டே எங்கே இருக்கு? ஆன் ஆஃப். அந்த பட்டன் தான் நைட்டில் போட்டுக்கலாம்ல. ஓகே, ஆஃப் பண்ணிடலாமா? இங்கே ஆஃப் பண்ணிட்டேன் பவரு, பவர் ஆஃப் பண்ணிட்டேன். ஆயில் இருக்குல்ல, ஃபுல்லாக இருக்கா? இதில் ஏதாவது அடிக்கடிக்கு ஏதாவது பார்க்கணுமா, ஆயில் இருக்கா இல்லையான்ட்டு? எத்தனை மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆயில் மாற்றணுமா? நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து. நல்லா யூஸ் பண்ணால் ஆயில் சீக்கிரம் போயிடும். இப்போ தான் ஊற்றினேன் நான், ஊற்றி ஒன்றும் ஒரு மாதம் கூட ஆகல. இது இருக்குது ஹை லோனு, இந்த லோ லோவாக தான் இருக்குது. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதுனால லோவில் வச்சுருக்கீங்க. லோவில் தான் ஊற்றிட்டு போனாங்க, மிஷின் கொடுத்தவங்களே அவ்வளோ இருந்தால் போதும். இதுவே நம்மளுக்கு மேக்ஸிமம் 6 மாதம் வரல வரும். நல்லா தைச்சாலே 6 மாதம் வரல வரும்.
இதெல்லாம் இதெல்லாம் தெரியா இதான் இந்த ஆயில் இதுக்கு ஓ ஃபுல்லா இருக்கா கம்மியா இருக்கா நம்ம தச்சு தச்சு மன தக்கறப்போ மேலே ஷேக் ஆகும் தானே இந்த ஷேக் ஆகி இது ஃபுல்லா மிஷின் கண்ட்ரோல் நம்ம தனியா ஆயில் விட வேண்டியதே கிடையாது இதுல தெரியும்ல அந்த இதுதான் தைக்கிறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குல்ல அது ஆயில் அதில் தெரியுதுல்ல இதுக்கும் நார்மல் நீடில் தானே அதுக்கும் நம்ம சாதா மிஷினுக்கு யூஸ் பண்ணுறோமா இல்லை இதுக்குன்னு தனி நீடிலா இந்த மிஷினுக்கு வேறு நீடில் தான் வரும் ஆனால் அவங்க கொடுக்கும் போதே எனக்கு பித்தளை நீடில் கொடுத்துருக்குறாங்க அதுதான் அதுதான் ஆனால் எனக்கு பெரிய மிஷின் கூட இருக்குது அது மாதிரி நீடில் நான் கூட வச்சுருக்கேன் இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்டிச்சிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம தைக்கிறப்போ தான் இது காமிக்குமா இப்போ எதோ எல் மாதிரி வருது ஆமாம் நம்ம தைக்க இப்போ நான் இந்த ஃபீடுக்கே வந்துருக்கோம் 370 வந்துருக்கோம் இப்போ திரும்பி ஒரு ஒரு டைமாக அட்ஜஸ்ட் பண்ணுமா இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு போட்டால் அந்த ஃபுல் ஃபீட் ஓ நாங்கள் ஆஃப் பண்ணல ஃபுல் ஃபீடு வந்துடும் இப்போ நம்ம கண்ட்ரோலுக்காக நம்ம கம்மி பண்ணிடணும் அப்போ நம்ம கம்மி பண்ணோம்னா கம்மி ரொம்ப ஸ்பீடாக போகும்ல கண்ட்ரோல்லாம் நம்ம கம்மி பண்ணால் எனக்கு தைக்க தெரியன்றதுனால அவங்க வந்து மிஷின் கொடுத்து வந்து 300 வச்சுட்டு போனாங்க இதுலேயே அப்படியே நூலும் சுற்றிக்கலாம் தைக்கவும் தைக்கலாம் நல்லா இருக்கு ஆனால் இதில் வந்து பாபின் அது மாதிரிலாம் வச்சுக்கலாம்ல பாபின் சாக்கு இது ஊசி வைக்கிறதுக்கு இது சாக் பீஸ் மார்க் பண்ணி தைக்கிறல்ல அது அதுக்கு இது வந்து மெஷர்மெண்ட் இதுலேயே கொடுத்துருக்காங்க மெஷர்மெண்ட்டு நம்ம அளந்துக்கலாம் இங்கே அளவு கொடுத்துருக்காங்க அங்கேயும் கொடுத்துருக்காங்க நம்ம எந்த அளவு கால் 6 1/4 அப்படின்ட்டு லைட்டு உங்களுக்கு அது அடுத்து பவர்ஃபுல்லாக வரும் ஸ்லோ கம்மியாக வெளிச்சம் தரத்துக்கு ஃபுல்லாக வெளிச்சம் தரத்துக்கு ஓ ஓஹோ இது வந்து ஆஃபு இது வந்து டார்க்கா டார்க்கு லைட்டு இது வந்து லைட்டு இது லைட்டாக இருக்கு டிம்மா ஸோ நமக்கு எப்படி வேணுமோ நிறைய வச்சுக்கலாம் இதுக்கு இது உள்ளே எப்படி போடுறது பாபின் கேஸ் நம்ம எப்பவும் போடுற மாதிரி தான் அந்த பெரிய மிஷின் போடுறோம் அதே மாதிரி தான் நான் உள்ளே வச்சு போட்டுருந்தோம் அந்த பாபின் கேஸும் இதுக்கு அது சேம் தானா சரி இது வீல் இல்லை வீலு இங்கே கீழே ஒரு சின்னதாக மோட்ரு அதை செட் பண்ணியிருக்காங்கல்ல டோர்க்கு மோட்ரு இதுதானா இப்போ இதுதான் இது யூஸ் பண்ணலாம் ரிவர்ஸ்க்கு இதுவும் யூஸ் பண்ணலாம் அப்புறம் இதுவும் யூஸ் பண்ணலாம் வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆகல இருக்கு அது வந்து நல்லா தச்சிட்டே இருந்தால் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை அவங்க யூஸ் பண்ணி இதுவாகிடுச்சு வேணும் அவங்கள அது அப்படியே ஸ்ட்ரிக்காக விடாயிடுமா அப்படி அதனால இதே யூஸ் பண்ணுங்கன்றாங்களா இல்லை நீங்கள் தச்சிட்டே இருந்தீங்கன்னா தானாக யூஸ் ஆகும் அப்படின்னா நான் வந்து இதுவும் பார்த்தேன் ரேக்கக்கு வந்து இது வச்சுங்க உஷா வச்சுன்னுக்கு பெரிய மோட்டர் தானே கீழே இதே மாதிரி இல்லை இதே மாதிரியா எலக்ட்ரிக் எவ்வளோ அது அதுதான் 20 இது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் இங்கே வந்து கரண்ட்டுக்கு அதுக்கப்புறம் இது வந்து மிஷினுக்கு இது வந்து மிஷின் தூக்கினா இங்கே வந்து நிற்கிறதுக்கு எது மிஷின் தூக்குறோம்ல ஆமாம் இதோ இதுவா தூக்கும் போது அது ஸ்டாண்டு நம்ம பிடிச்சிட்டு எதனா பார்க்கலாம் பார்க்கறதுக்கு அந்த ஸ்டாண்டில் போய் நின்றுடும் அப்படியா குச்சி மாதிரி இருக்குல்ல காமிங்க இதோ இதுவா சரி மிஷின் நிற்கிறதுக்காக பா இது மிஷினோட ஸ்டாண்டு நான் வேறு எதுவும் நினச்சிக்கிட்டேன் இது உள்ளே சாய்ச்சி விட்டால் போதும் இதுலேயே இருக்கும்ல வேறு நான் நினச்சேன் எதுவும் நூல் ஏதாவது இப்போ அதுக்கெல்லாம் இல்லைல்ல நம்ம எதுனா சாய்ச்சுனா அங்கே சாய்ச்சி விட்டு பார்த்துக்கலாம் வேறு எதுவும் இல்லையா வேறு எதுவும் இது பிஎஸ்னா அதான் அந்த கண்ட்ரோலுக்கு போலகுது இதை கிளிக் பண்ணுறீங்களே இது கிளிக்கு தெரியல கிளிக்கு தான் இருக்கு ஆன் பண்ணி பாருங்கள் ஆன் பண்ணிட்டா ஆன் பண்ணால் லைட்டே இருக்கு
ஃபாஸ்ட் ஸ்லோ இதுதான். நீங்க இதுலயே பண்ணிடலாம். இதுல டைம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்றதுக்கு பதிலா நீங்க இதுலயே ஸ்பீடு இது அப்படிதான் நினைக்கிறேன். நார்மல் ஸ்பீடு இருக்கு 390 அதான் ஒண்ணுமே புரியல. நீங்க இது இது அட்ஜஸ்ட் பண்றதுக்கு போல இதுலயே பண்ணலாம் போல. எனக்கு சொல்லி கொடுத்தது ஒரு அதுல தான் சொன்னாரு. அப்ப இதுலயும் பண்ணலாம். டக்கு நமக்குறதுக்கு இப்போ நீங்க தச்சிட்டே இருக்கீங்கல்ல, இப்போ வந்து இந்த எஸ் அமைக்கிட்ட இப்போ ஃபாஸ்டா வருது, இப்போ ஸ்லோ ஸ்லோ வருதா? அப்போ இப்படியே ஸ்லோ பண்ற இதை நீங்கள் டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா அது லாஸ்ட் துணி தைக்கிற வரைக்கும் வரும். இது அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறது போகுது, நடுவு நடுவில் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இது. அதே மாதிரி தான் அவங்களே ஒயிட் நூல் குத்தாங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாக்கு உஷா அந்த எலக்ட்ரிக் பவர் மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிவ்யூ போட்டிருக்கோம். இப்போ தான் நம்ம வந்து ஜூயி மிஷினோட ரிவ்யூ வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து போடுறோம். நான் இந்த மூணு மிஷினை பார்த்த வரைக்கும் மூணுமே பார்த்திங்கன்னா சேமாக தாங்க இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது, மூணு மிஷினும் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன மாற்றம் பார்த்திங்கன்னா அதோடைய பிராண்டு நேம் மட்டும்தான் மாறுது. ஸோ பிராண்ட் நேம் ரேட்டு மாறும், ஸோ அதோட வாரண்டி கொஞ்சம் மாறும், அது மட்டும் தாங்க. மற்றபடி நீங்கள் மூணு மிஷினில் எது வாங்கினாலும் உங்களுக்கு வந்துட்டு சேம் ரிசல்ட் தாங்க உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இது இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த மிஷினோட ரிவ்யூவில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.